جنيه وجينا على منها என்னுடைய பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு தத்துவத்தியாளர்களுக்கு என்று ஒரு நகராலயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் முதன்மையான நோக்கம் கோரிக்கை ஆகும். ஆகவே இந்த மாநாட்டின் நோக்கம் வெற்றி பெற விடுதலை சிறுத்தைகளின் மனவார்ந்த வாழ்த்துக்களை உதவி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான கோரிக்கை, இன்றியமையாத ஒரு கோரிக்கை. பத்திரிகையாளர்களின் ஊடகவியலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கு இந்த கோரிக்கை மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாகும். ஆகவே இந்த கோரிக்கை வெற்றி பெற விடுதலை சிறுத்தைகளின் வாழ்த்துக்களை, மனநிறைந்த வாழ்த்துக்களை மீட்டுக் கொள்வதை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பார்ப்பு நிலை ஊடகவியலாளர்களுக்கு ஒருபோது வந்துவிடக் கூடாது. நடுநிலை நாளிதழ் என்று கூறுவார்கள். நடுநிலை என்று எதுவுமே கிடையாது. சார்பற்ற நாளிதழ் என்று கூறுவதுதான் சரியாது. ஒரு சார்பற்ற நாளே, எந்த சார்பும் இல்லாத நாளே, சார்பு நிலை இல்லாத நாளேடு என்று கூறுவதுதான் பொருத்தமாகும். திமுக சார்பாகவோ, அதிமுக சார்பாகவோ, அல்லது பிஜேபி சார்பாகவோ, காங்கிரஸ் சார்பாகவோ, இடதுசாரிகள் சார்பாகவோ, வலதுசாரிகள் சார்பாகவோ, இப்படி சார்பு நிலை இல்லாமல் இருப்பதை நடுநிலை என்று சொல்வதற்கு அதற்கு பெயர் நடுநிலை அல்ல, சார்பற்ற நிலை. அதுதான் மிக பொருத்தமானது. ஊடகவியலாளர்கள் ஒருபோதும் ஒரு சார்பு நிலையை எடுக்கக்கூடாது. பேராசிரியர் சுபதி அவர்கள் இங்கே பேசுகிற போது அருமையாக தன்னுடைய உரையை நிறைவு செய்கிற போது உங்களை குறிப்பிட்டார். எத்தனையோ வலிமைகளை எல்லாம் கோடிட்டு காட்டினார். உடல் வலிமையை சொன்னார், மூளை வலிமையை சொன்னார், பொருளிய வலிமையை சொன்னார். எல்லா வலிமையும் விட ஊடக வலிமை மகத்தாது என்பதை அவர் தன்னுடைய உரையை நிறைவு குறிப்பிட்டு சொல்லும் போது, நீங்கள் உங்கள் நலன்களை காப்பாற்றி சொல்கிறீர்கள், நீங்கள் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்த நாட்டின் நலன்களை காப்பாற்ற வேண்டும், அது உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னார். உங்களால் தான் பேனை பெருமாளாக்க முடியும், பெருமாளை பேனாக்க முடியும் என்று சொன்னார். அப்படி அவர் சொல்லுவதிலிருந்து என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பேனை பேனாகத்தான் காட்ட வேண்டும், பெருமாளை பெருமாளாகத்தான் காட்ட வேண்டும். பேனை பெருமாளாக்குவதோ பெருமாளை பேனாக்குவதோ சரியானதல்ல தெரியும். உண்மையான சரியான வலிமையான ஊடகவியலாளர் சாதி கலவரமாக இருந்தாலும், மத கலவரமாக இருந்தாலும், அரசியல் கலவரமாக இருந்தாலும், எதன் வழியே நடக்கிறது என்று சொன்னால் ஊடகம் வழியே தான் நடக்கும். ஊடகம் என்றால் பத்திரிகைகள் மட்டுமல்ல, தொலைக்காட்சிகள் மட்டுமல்ல. ஒரு செய்தி இன்னொரு செய்தி இன்னொருக்கு போய் சேரும், அது எந்த வழியை போய் சேர்ந்தா அது ஊடகம்தான். அது செவி வழியாக சென்றாலும் சரி, அலை வழியாக சென்றாலும் சரி, எந்த வழியாக சென்றாலும் சரி, ஊடகம் என்பதுதான் மகத்தான். உலகத்தை ஒருங்கிணைக்கக்கூடியது, மனித ஆற்றலை ஒருங்கிணைக்கக்கூடியது, ஒரு மாபெரும் ஆற்றலை கொண்ட ஒரு துறை, வலிமையான தளம் ஊடகத்தளம். தவறான தகவல்கள் கண்ணும் காலும் வைத்து, மூக்கு மொழியும் வைத்து, ஒரு புதிய கற்பனை எல்லாம், கட்டுக்கதை எல்லாம் உருவாக்கி ஒரு இடத்துல போய் சேருவதற்குள்ளாக அவருடைய மூலம் அடிபட்டு போய்விடுகிறது, அவருடைய அடிப்படை அடிபட்டு போய்விடுகிறது. நிறைய இடங்களிலே, தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, வட மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, சாதி கலவரங்கள் நடப்பதற்கு காரணமே இப்படி பேனை பெருமாளாக இருந்தான். ஏதாவது ஒரு சின்ன வருஷம் நடந்திருக்கும்,
سمتو كيركانا فاضي அது ஒரு சாபான فاضي لا அது சாபத்திலே என்று நாம் நினைத்து விட கூடாது ஆகவே சகோதரத்தில் யதார்த்தமாக வலிமையுள்ளவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் வலிமையற்று பலவீனமாய் கிடக்கிறவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்களின் குரலாய் உங்கள் குரல் ஒலிக்க வேண்டும் வறுமையுள்ளவர்களின் மனோற்றவர்களின் குரலாய் அவர்களின் எழுத்துக்களாய் அவர்களின் சிந்தனைகளாய் உங்கள் சிந்தனைகளும் எழுத்துக்களும் குரலும் அமைய வேண்டும் என்பதுதான் இந்த சங்கத்தை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் நான் விடுத்த விளக்குகோள் ஆகவே நீங்கள் பேரை பெருமாளாகவும் வேண்டாம் பெருமாளை பேனாகவும் வேண்டாம் பேரை பேனாகவே காட்ட வேண்டும் பெருமாளை பெருமாளாகவே காட்ட வேண்டும் என்ற அந்த நிலையோடு எப்போதும் இந்த சமூகத்தில் அரிசத்திலே உழக்கூடியவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சிறுபான்மை சமூகத்தவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நீங்கள் விளங்க வேண்டும் அவர்களின் குரலாக நீங்கள் ஒழிக்க வேண்டும் அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் என்ற இந்த நேரத்தில் நான் எடுத்து வைத்து பத்திரிகையாளர்களின் நலவாரியம் அமைவதற்காக உங்களோடு சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் இணைக்கும் பேராகவோ சரணாகவோ என்ற உறுதியை பெற்று வாங்கிவிட்டு அன்பு கூறி நினைவதற்கு நன்றி மாறும்